ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். பாரம்பரியமான பலகாரத்தில் ஒன்று இந்த அதிரசம். காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த காலத்துலலாம் இடித்து செய்வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாச்செல்லாம் உரலில் போட்டு இடித்து செய்வாங்க. ஆனால் இப்போ நம்ம மிக்சியில் பிடிச்சி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. பிகினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக நினைப்பாங்க. சில பேருக்கு சில சொதப்பல்கள் வரும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இது வந்து குண்டரிசி, அதாவது இங்கு இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க. நல்லா குண்டு குண்டாக இருக்கும், இதில் நல்லாவே வருங்க. நம்ம ஊரில் மாவு பச்சரிசி, பொன்னி பச்சரிசின்னு கேட்டால் அந்த அரிசிலையும் ரொம்ப சூப்பராக வரும். இதை வந்து நல்லா தலை குவிச்சு வந்து அளந்திருக்கேன். அந்த மாதிரி அளந்துக்கோங்க. நான் எடுக்கிற மாதிரி எந்த டம்ளரோ எந்த கப்பில் எதில் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா கழுவிட்டு. அதுக்கப்புறம் வெல்லம், வெல்லம் எடுக்கிறது வந்து மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்லம் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம என்ன கலரில் வெல்லம் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் அதிரசம். பொங்கல்லாம் பாருங்கள், நம்ம என்ன கலரில் சேர்க்குறோமோ அந்த கலரில் தான் அது வரும். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ 1.5 மணி நேரமே இது ஊறிடுச்சு. இதை வந்து நான் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டினதை என்ன பண்ணியிருக்கேன்னா, நிழல் காய்ச்சலாக ஃபேனுக்கு கீழே ஒரு துணியை விரித்து பரத்தா அப்படியே ஃபுல்லாக பரத்தி போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப காயக்கூடாது, அது தண்ணி எல்லாமே இந்த துணி இழுத்துரும். ஆனால் அந்த மாவு வந்து ஈரப்பதமாக இருக்கும். இதே மெத்தட் தாங்க நான் வந்து புட்டு செய்கிறதும் சொல்லி கொடுக்குறேன். இதிலையே 2-in-1 பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த சின்ன அந்த ஜாரில் தான் போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துக்க போகிறேன். இதில் தான் எனக்கு வந்து பொடியும் நல்லா. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இடியப்பா மாவு அந்த மாதிரி நைஸாகவும் இருக்கக்கூடாது, புட்டு மாவு மாதிரி ரொம்ப குற குறன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நைஸோட அந்த ரெண்டுக்கும் இந்த நான் காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி லேசாக குறுனையாக இருந்தால் குறைகுறன்னு இருந்தால் போதும். நீங்கள் வந்து புட்டுக்குன்னா இதே மாதிரி தான், இவ்வளோ தான் செய்ய வேண்டியது. கொஞ்சம் புட்டுக்கு கொஞ்சம் குறைகுறன்னு பொடிச்சிட்டு நல்லா வறுத்துட்டு நீங்கள் புட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கான இது நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. அதிரசத்துக்கு மாவு எப்போவுமே நீங்கள் அரைச்ச உடனே இந்த மாதிரி அமுக்கி வச்சிங்கன்னா ஈரப்பதம் அப்படியே இருக்கும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதிரசம். அதே மாதிரி ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சிடாதீங்க. மிஷினில் வாங்கிட்டு வந்தாலும் உடனே செஞ்சு பாகு காய்ச்சி ஊற்றி வச்சுருங்க. மாவு புளித்தா நல்லா இருக்காது. நம்ம வந்து பாகு ஊற்றுனதுக்கப்புறம் தான் மாவு புளிக்கணும். இப்போ வந்து நான் பாகு பதத்துக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து அரிசி தலை குவிச்சு எடுத்தோம் இல்லையா, வெல்லம் பார்த்திங்கன்னா 2 கப்பு நல்லா வந்து தலை தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம வெல்லத்தை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி அளக்கும்போது முழு முழு வெல்லமாக போட்டுறாதீங்க. அது மாதிரி போட்டிங்கன்னா அளவுகள் தப்பாக போயிடும். நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் இதுவும் நல்லா கரைஞ்சி வந்தோடனே ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கல் மண் இருக்கும். எந்த பலகாரம் செஞ்சாலும் இந்த ஸ்டெப்பை மறக்காமல் செய்யுங்க. அந்த பாத்திரத்தை கழுகிடணும். கழுகிட்டு அதிலே நான் வந்து ஊற்றிருக்கேன். வேறு பாத்திரத்தில் வேணாலும் செய்யலாம். ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து அந்த இனிப்பை வந்து நல்லா வந்து முன்னாடி தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கிண்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு நம்ம தேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருண்டு வரும். உருண்டு திரண்டு கையில் எடுக்கிற அளவுக்கு வரக்கூடாது. அந்த தேன் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி பதம் வந்தால் போதும். கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி செஞ்சு பார்க்குறங்க, அப்போ கரெக்டாக உங்களுக்கு வரும் அதிரசம். நான் சுக்குப்பொடி சேர்த்துருக்கேன். சுக்குப்பொடி வந்து 1/2 ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். அது 3-4 ஏலக்காவை நான் சுகரோடு சேர்த்து பொடிச்சு வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் ஆகினதுக்கப்புறம் நெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கோங்க. 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன்கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் ஆக்கி தான் வச்சுருக்கேன். அதிலே என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு பேராக இருந்தால் ஒரு ஆள் மாவு கொட்டை கொட்டை நம்ம கிண்டலாம். ஒரு ஆளாக இருக்கும்போது இந்த மாதிரி கையாலேயோ இதிலையோ எடுத்து இப்படி லேசாக கையாலே தூவிட்டுக்கோங்க. அப்படி தூவி தூவி நம்ம வந்து இப்படி கிண்டி கொடுத்தோம்னா ஈஸியாகவே செஞ்சிடலாம். மொத்தமாக வந்து மாவை கொட்டிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவுக்கும் இந்த அளவு வெல்லத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக அப்படி இறுகின மாதிரி வந்து மாவு இருக்கக்கூடாது. ஏன்னா அதை 2-3 நாளைக்கு வச்சு புளிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம சுட போகிறோம். அப்போ தான் ருசியாக இருக்கும் அதிரசம். இங்கே உடனே செய்யலாம், ஆனால் வந்து 2-3 நாளைக்கு அப்புறம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன்.
நல்லா சுற்றி கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அது மேலே வந்து காஞ்சி போகாமல் இருக்க எண்ணெயோ நெய்யோ தடவி வச்சுக்கோங்க. கை போட்டுறாதீங்க, எந்த காரணத்திலும் கை போட்டுறக்கூடாது. இதை வந்து வெள்ளை துணியை வச்சு நல்லா கட்டி வச்சுருவோம். நாங்கள் வெள்ளை துணியில் வந்து கட்டி வைப்போம், அது மேலே வந்து தட்டெல்லாம் போட மாட்டோம். இந்த மாதிரி வெள்ளை துணியை வச்சு நல்லா கட்டி வச்சுருங்க. நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா ஒரு மூணு நாளை இல்லைன்னா ரெண்டு நாளில் கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை இது வந்து இது மாதிரி கட்டி வச்சது, நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இது சுடுறதுக்கு எடுக்கிறேன். இது பாருங்கள் சூப்பராக இருக்கு மாவு. இதே மாதிரி சாப்பிட்டா மாவிளக்கு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த இதே மாதிரி தானே இருக்கும். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரொம்ப பசங்களுக்கு இது மாதிரி கொடுக்க வேண்டாம், வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, எதா முறுக்கு மாவு மடக்கு மாவு எதாக இருந்தாலுமே மொத்தமாக போட்டு பிசைய மாட்டேன், தேவைக்கு அப்பப்போ எடுத்து பிசைஞ்சிக்குவேன். அப்படி தான் செய்கிறது, ஏன்னா புளிக்காமல் இருக்கும் மாவு. இப்போ நான் பாதிங்கிட்ட மாற்றி வச்சுட்டேன், பாதி வந்து கையில் லேசாக நெய் தடவிருக்கேன். நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் விட்டுருக்கோம் இல்லையா, பாக்கி 1/2 ஸ்பூன் நெய் இருக்குது, அதை கையில் தடவிருக்கேன். தடவிட்டு இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டியிருக்கேன். என்ன வேணாலும் தடவிக்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ப்ரெஸ்ஸிங் கட்டையில் ப்ரெஸ் பண்ணி தான் போட்டுட்ருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், தட்டையெல்லாம் செய்கிற மாதிரி தான். இந்த மாதிரி நான் எண்ணெய் கவரில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இன்னொரு எண்ணெய் கவரை இந்த மாதிரி போட்டு லேசாக நம்ம கையில் எது இருக்கோ அதை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஒரு தட்டோ இல்லைன்னா வந்து நம்ம பூரியெல்லாம் அமைக்கி விடுவோம் பார்த்தீங்களா, ஒரு மரத்தில் இருக்கிற கட்டையோ இல்லை மத்தோ ஏதாச்சும், அதாவது எந்த டிசைனும் இருக்கக்கூடாது, ப்ளெயினாக இருக்கிறத வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ நிறையா வந்து சுட்டு ஒரே இதில் எனக்கு பெரிய சட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அப்போ போட்டு எடுத்துடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எண்ணெயில் நல்லா காஞ்சிடணும், மிதமான ஒரு மீடியம் தீயில் வச்சு வச்சு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். எண்ணெய் திரும்பி சூடாகும் போது பார்த்து பார்த்து நம்ம பொறிச்சு எடுக்கணும். எந்த பலகாரமாக இருந்தாலும் இதே முறையில் தான் செய்யணும். வச்சு தான் வேக வைக்கணும். அதிகமாக தீ வச்சு வேக வச்சுட்டோன்னா மேலே வந்து நல்லா வேக வேகமாக வந்து சிவப்பாக வந்துடும், நல்லா சிவந்து சூப்பராக. ஆனால் உள்ள பார்த்திங்கன்னா அப்படியே மாவு மாவாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து பக்குவமாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சில பேருக்கு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரணும், கொஞ்சம் கரிஞ்சு போன மாதிரி கூட சில பேருக்கு விருப்பப்படுவாங்க. சில பேருக்கு நல்லா சிவக்கணும், சில பேருக்கு லேசாக சிவந்துருந்தால் போதும். அதெல்லாம் பார்த்து பக்குவமாக நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் அதிரசத்தில் நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு தான் செய்வோம். இது ரெண்டு மட்டும் சும்மா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி செய்யறதை விட ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உள்ள உள்ள மாவு சிலது வேகாமல் இருக்கும், அது மாதிரி வேகாமல் இருக்காது, நல்லா சூப்பராக நடுவில் உள்ள மாவும் வெந்துடும். வந்து ஹோல்ஸ் போட்டு தான் செய்வோம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இந்த ப்ரெஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, எண்ணெய் போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, அதுக்காக மிஷின்லாம் வாங்க வேண்டிய அவசியம். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது கட்டையெல்லாம் நான் எப்படி செய்வேன்னா, இந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லையா, எடுத்துக்கிற அந்த பாத்திரம் நம்ம வடிகட்டியில் தான் போடுவோம், அதிலே எண்ணெய் போயிடும். அதிகமாக எண்ணெய் குடிக்காது, நான் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காது. அப்போ லேசாக அந்த கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், எண்ணெய் லேசாக இருக்கணும், அப்போ தான் வந்து வறண்டு போகாமல் இருக்கும் அதிரசம் நல்லா சாஃப்டாக. ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எண்ணெய் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக ஆன மாதிரி இருக்கும் அதிரசம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ சுடுது பயங்கரமாக, கையில் பிடிக்கவே முடியலை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் கடைசியில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில், அது மாதிரி செக் பண்ணி அளவுகள் மட்டும் நீங்கள் மாறாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதையும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.